ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிர்ஜான் ஃபோர்ட்லேருந்து கிளம்புறோம். எல்லாம் அண்ணன் கடையில் தான் நாங்களே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை, அதனால் எடுக்கல. இது அண்ணனோட கடை, இங்கே ஓன் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வைக்கிறாரு. அப்புறம் ஆக்சுவலாக வினய் ப்ரோ தான் நமக்கு எல்லாமே போட்டு கொடுத்தாரு பிரெட் ஆம்லெட் ஃபுல்லாக. நான் ஹரி ப்ரோலாம் நல்லா சாப்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:50, 6:50. லெட்ஸ் கோ கைஸ், எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோன்னு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது, பீச் பக்கத்தில் போகும். இங்கே வருங்க, பீச் ஓட்டியே தான் போகிறோம். ஆனால் கண்டிப்பாக பீச் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. கோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3 hours. கண்டிப்பாக நான் திரும்பி எனக்கு கிடைக்கக்கூடாது, வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது வந்து நைட் ரைடு தான். ஆனால் அதுதான் நமக்கு வந்து தலையிலேயே உட்காருது. பட் அதுவும் ஒரு விதமான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. வாங்க, இன்றைக்கி ரைடு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆந்தி வயலில் ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ கைஸ். இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. யூஸ்வலாகவே இந்த 3 நாளாக நம்ம போட்ட எந்த பிளானுமே ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே டிலேவில் தான் போயிட்டுருக்கு இந்த 3 நாளாக. பட் அதுவும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பிளான் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து வி ஆர் நாட் ரோபோ. இல்லைனா வந்து நம்ம வந்து டைம் மிஷின் கிடையாது, இல்லை வாட்ச் கிடையாது. கடை 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 நிற்காமல் ஓடிட்டுருக்கு இருக்கு. கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லான சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இறங்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதனால் வந்து ட்ராவல் பண்ணுறதே அதுக்காக தாங்க. இப்போ அந்த கடை அண்ணன் பாருங்கள், அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக எங்களை சென்ட் ஆஃப் பண்ணார். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கனாலும் வாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டார். நாங்களே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம். வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஃபோர்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் வந்து அதை நாங்கள் வீடியோவாக பண்ணல. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த ஷார்ட் டைம். வித்தின் ஃபியூ மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டார்க்குள்ளே போக போகிறோம். தலை சொன்ன மாதிரி வந்து இருள் உலைதான் எங்கள் உலகு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 3 நாளாக இது நம்மளை விடாமல் துரத்திட்டுருக்கு. அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இல்லை சீ கைஸ், இன்றைக்கி என்ன ஆச்சரியங்கள் இந்த பயணத்தில் நம்ம காத்துட்ருக்கு அப்படிங்கிறத போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ரோ என்னாச்சு, ஸ்டாப் ஆயிட்டாங்க? யூ-டர்ன் போட்டாரு, என்ன ரீசன் தெரியல. ப்ரோ திரும்பி யூ-டர்னா போட்டாரு? திரும்பி யூ-டர்ன் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ விழுந்துச்சோ நம்மளது. அந்த குச்சலம் கரெக்டாக இருக்கா? இருக்கு, ஓகே டன். அதுதான் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவர் பேங்கை போட்டாரோ? பவர் பேங்க் கீழே போட்டாரோ? ஸோ கைஸ், வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு விழா கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரைடில் வந்து டஃபஸ்ட்டு பார்ட்னா அது இதாக தான் இருக்க முடியுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் கூட கேப் விடாமல் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த வண்டியுமே ஓவர்டேக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷமாக இப்போ இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு ஹில்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம்னு மட்டும் தெரியுது. சுற்றி பார்த்தா நிறைய பில்டிங்ஸ் தெரியுது. எந்த ஏரியான்னு எனக்கு எக்ஸாக்டாக டவுன் தெரியல, மேப்பில் காமிக்கல. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டஃபஸ்ட்டு பார்த்து. ஏன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பாசிங்கில் இருக்குது ஆப்போசிட் சைடில். எங்கேயுமே வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. ரெண்டாவது என் வைசர் வேறு கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகிடுச்சு. அதனால் ஆப்போசிட் லைட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஃப்ளஷியாக விழுது கண்ணுக்கு. அப்படியே கருவாடு வாசனை தூக்குதுங்க. ஆமாம், வி ஆர் வெரி க்ளோஸ் டு பீச். கருவாடு வாசனை சும்மா கும்முன்னு தூக்குது. சக்தி ப்ரோ இந்த பீச் தான் சொன்னார், இதை பார்த்துட்டு போனோம் அப்படி இப்படின்னாரு. ஆனால் வியூஸ் இருக்கிற மாதிரியே இல்லைங்க. வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரியே நிலா அழகாக இருக்குது. மேலே விலாக் பண்ண முடியாது இப்போ, ஏன்னா வைசர்னால எனக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இஷ்யூ ஆகுது. நேற்றை விட எனக்கு வைசர் கொஞ்சம் இதாக இருக்குது. தொடச்சேன், அப்பயுமே இதாக இல்லை. இங்கே பாருங்கள், கடல், நிலா, மலை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. ஒட்டி போயிட்டுருக்கோம். அடிச்சு தூக்குறாங்க ஐபிஎம்மை. எவ்வளவுமே லைட்டை சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதுதான் பெரிய சிக்கலாக இருக்கு, கண்ணு வலிக்குது.
வாட்டர் வியூ சைட்டுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், கடலுக்கு மேலே நிலா இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடு பாருங்கள், அப்படி கடல் ஃபுல்லாக கடலுக்கு மேலே நிலா இருக்குது. அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்குறதுக்கு. பகலில் வந்திருந்தால் இன்னும் சமையல் இருந்திருக்கு நினைக்க. முன்னாடி ஏதோ ஒரு மலை இருக்குது, அது மட்டும் அழகாக ஷேடோவாக தெரியுது. இதுதான் இருட்டோட அழகு, டார்க்னஸோட அழகு. கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:40, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. இன்னும் கோவாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 94 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கடை இருக்குது. ஏன்னா கோவாவில் வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சமாளிக்கவே முடியாது. அதனால் வந்து பட்டரு, ஜாமு, ப்ரெட்டு, நூடுல்ஸு இது எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் பட்ஜெட்டுக்காக. ஏன்னா ஈவெண்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறதுனால ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த ஐடியாவுக்கு வந்திருக்கோம். ரோடை க்ராஸ் பண்ணுறோம், எவ்வளோ வேகமாக வராங்கன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம், பட்டரா? பட்டர் இருந்துச்சா இங்கே? சரி 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 சரி. இது என்ன நாய்? வாவ், சரி சரி சரி. பட்டர் மட்டுமா ப்ரோ? ஆமாம், பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பை பாய், குட் நைட். ஆ தேங்க்யூ. Yeah, it's lot of fog is out there. Thank you, thank you. Thank you, Didi. Good night, good night. Bro, சின்னதே நிறைய வாங்கிடுங்க, ஏன்னா பெருசாக வாங்கினா நம்ம அடுப்பில் போட முடியாது. இருங்க சைஸ் பார்த்துக்கலாம். ஹிப்பி நூடுல்ஸ், ஓகே ஓகே. 2, 3 ப்ரோ ப்ரோ, 5 பேர் நம்ம. ஒரு வேளைனா கூட ஆளுக்கு ஒரு பாக்கெட்னா கூட ஒரு வேளைக்கு 5 தேவை. எத்தனை இருக்குன்னு தெரியல. யா 5 இஸ் தேர். ஆ 5 இருக்கா? ஆ ஓகே, 5 எடுத்துக்கலாம். அப்படி ஹவு மச் தீதி? 60. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ரைடில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து ஃபுட்டு வந்து குக் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். நான் ஸ்டவ்லேருந்து சிலிண்டர் வரைக்கும் எல்லாமே கேரி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ என்ன ஒரு ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நைட்டு டார்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாக் இறங்கியிருக்கு கைஸ், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நான் ஆக்சுவலாக மூச்சு விடும் போது ஹெல்மெட் வைசர் ஃபுல்லாக இதாகுது, ஃபாக் வந்து போய் படியுது. அதனால் ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் போய் கோவா ரீச் பண்ணுற வரைக்கும். கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆப்போசிட் லைட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா ஃபாக் எந்த அளவுக்கு ரூட்டில் இருக்குன்னு கிளியராக தெரியும். வேறு அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த பஸ் வந்ததுன்னா ஒதுங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக இடம் இருக்குது. பக ஆனால் உண்மையிலே இது வந்து சோலோவாக இந்த ரோட்டில் ரைடு அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையிலே அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் கைஸ். நீங்கள் வந்து இந்த எல்லா ட்ராவலையுமே முடிஞ்ச அளவுக்கு பகல்லே வைங்க, ஏன்னா நானே இப்போ இந்த பியூட்டி மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பா ஆப்போசிட்டில் பாருங்கள், நிலா எவ்வளோ அழகாக மேலே ஏறி இருக்கு, செம வியூங்க. அதுவும் காட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டுருக்கோன்ற ஃபீல் மட்டும் கரெக்டாக இருக்குது. அந்த நிலா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஏதோ ஒரு ஜங்கிள் இருக்குன்னு மட்டும் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? உங்களேன் பனி வந்து அந்தளவுக்கு ஃப்ளோ இருக்குது. நீங்கள் கண்ணாடி பாருங்கள், கண்ணாடியில் நான் எழுதும் போது உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு வந்து பனி கண்ணாடியில் படிஞ்சிருக்கு. அதே மாதிரி பேசும்போது வைசர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா இது ஃபாக் ஃபார்ம் ஆகுதுங்க, அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் இப்போ நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். கண்ணாடியிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தான் கண்ணாடி கிளியர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கண்டிப்பாக டிசம்பர் மந்த்லேயே நீங்கள் கோவா ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கும். அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், இப்போ கை காலு க்ளவுஸு
லெதர் க்ளவுஸ் ஏன் எடுக்கலன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். லெதர் க்ளவுஸ் சரி, இதுக்கெலாம் வெயில் தானே அதிகம், லெதர் க்ளவுஸ் எதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே வந்து லெதர் க்ளவுஸ் தான் எடுத்துருக்கணும் மாட்டிருக்கு, அந்தளவுக்கு பனி இருக்குது. பகலில் வெயில் வச்சு செய்யின்னு செஞ்சது, ராத்திரியில் இப்போ குளிர் வச்சு செய்யின்னு செய்யுது. ஒரு டபுள் டைலமோங்க. அதுதான் இந்த மந்தில் இதை விசிட் பண்ணுறதுல ஒரு கிடைக்கிற நமக்கு ஒரு ட்ரீட்டு. இது எல்லா மந்த்லேயும் இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, எல்லா மந்த்தும் ஹீட்டாக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பீச் எப்படி இருக்குது, சர்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சால்கெட் இந்த இடம் பேர். நல்லா டெவலப்டு சிட்டியாக இருக்குங்க, அல்ட்டியாக இருக்குது ரோடு, சும்மா லைட்டெல்லாம் அந்தரா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்ல ரோடு வந்துருக்கும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:15. ப்ரோ அது இதே தான் போங்க. சர்ச்சு அந்த காலத்தில் கட்டின ஓல்டு சர்ச்சுங்க இது. சர்ச்சா இல்லை ஏதாவது மாலான்னு தெரியலைங்க. லைட்டிங்கோடு இருக்குது, டூ வீலர் பார்க்கிங் போட்டிருக்கு. பாருங்க 11 மணிக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க இங்கே. அதனால தான் இது பார்ட்டி சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பா ரவுண்டானா என்ன டெக்கரேஷன் பாருங்கள் மக்களே, முன்னாடி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாட்ச் அண்ட் கோ தான். போங்கடா போங்கடா, அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. நான் இந்த அளவுக்குலாம் இவ்வளோ வெறித்தனமாக இருக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. எவ்வளோ ஃபெஸ்டிவ் மோடில் இருக்குது பாருங்கள், வைபை பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்க, அநியாயத்துக்கு இருக்குங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. பா எவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்கன்னு பாருங்களேன். எத்தனை மணி டைமு? 10:30. நிறைய பழைய இதெல்லாம் இருக்குங்க இங்கே, ஷாப்ஸு அது இதுன்னு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது எல்லாமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காகன்னு நினைக்கிறேன். இது மட்டும் யூஸ்வல் பஜார், நம்ம அதை முடிஞ்சால் விசிட் பண்ணுவோம் நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள். பா செம இருட்டாக இருக்குங்க, ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல மட்டும் லைட்டு சும்மா பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் தாங்க அழகு, ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. அந்த ஒரு இடத்துல மட்டும் அழகாக பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே அந்த கார் மறைய 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 எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ இருட்டாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ கம்ப்ளீட்டாக இருட்டாகிடுச்சு பார்த்திங்களா, எக்ஸலண்ட். இல்லை அப்படியே நம்ம அந்த லைட்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ட்ராவல் ஆகும்போது பாருங்கள் அப்படியே நம்ம லைட்டு, நம்ம வண்டியோட லைட்டும் போகுது. ஏதோ ஒரு குகைக்குள்ளே பூந்து போகிற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, ரெண்டு பக்கமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க. இது எக்ஸ்ட்ராடினரி ட்ராவலுங்க. இது எதுவும் மாயாஜால உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டு போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. இது காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 3.3 கிலோமீட்டரில் நம்ம எடுத்துருக்கிற ரூம் வருது. இது என்னன்னு தெரியல, ஆனால் பயங்கர கிராண்டாக இருக்குது. பாம் ரெசார்ட், ரெசார்ட்டே வந்து எவ்வளோ கிராண்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஓ என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் அடுத்த 5 நாளில் நம்ம அக்கு வேற ஆணியை வேற பிரித்து மேய போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கோவா சீரியஸ், ரியல் கோவா சீரியஸ் ஃப்ரம் டுமாரோ காய்ஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆக போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்க, பாகா 12 மணி மாதிரியா இருக்கு. மதியம் 12 மணி மாதிரி இருக்குங்க, ஜகஜோதியா இருக்கு பாத்தீங்களா. ஏன் ப்ரோ ரைட்ல இந்த இடிஞ்ச பில்டிங் தான் இருக்கு. அவ்வளோ அதை டவுனில் போகணுமோ, ஃபோன் பண்ணுங்கள் ப்ரோ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நை 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 சார், நை ஆல்ரெடி புக்டு.
கண்டிப்பாக கோவா வந்தீங்க அப்படின்னா ஒன்று கோவா ரீச் பண்ணுறது ஆர் கோவாலேருந்து வெளியே போகிறத நைட்டில் பிளான் பண்ணுங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, உண்மையிலே ஒர்த்து தாங்க. ஏன்னா ரூமை தேடி பிடிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அதனால் நான் இதுக்கு மேலே வீலாக கண்டினியூ பண்ணல. நாளையிலேருந்து கோவா தெருக்க விடுறோம். குட் பை கைஸ், லவ் யூ ஆல்.